ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாருல கௌசல்யா பாலக்கீரை வச்சு ஒரு சூப்பரான கீரை மசியல் செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளாக கீரை எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன குக்கர், அப்புறம் 250 கிராம் கீரை. கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து முழுசாக எனக்கு ஆல்ரெடி கழுவி எல்லாம் இப்படியே கிடைக்கிறதுனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் சாப் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை தக்காளி, சின்ன வெங்காயம் இவ்வளோண்டு, இதான் சைஸ், சும்மா இது ஃப்ளேவருக்கு. இஞ்சியும் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், இதுவும் ஃப்ளேவருக்கு. அப்புறம் ரெண்டு வத்தல், நீங்கள் வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு சும்மா சாதா வத்தலும் காஷ்மீரி ரெட் சில்லியும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் லைட்டாக கலருக்கு அண்ட் காரமும் கம்மியாக இருக்குங்கிறதுனால. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு வந்து நான் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் பாசிப்பருப்பு போடுறேன். பாசிப்பருப்பு இல்லாமல் நீங்கள் செஞ்சிங்கனாலும் ஓகே தான். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. சரி, வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன், ஒரு அரை கப்பு தண்ணியும் நமக்கு தேவை. இப்போ நீங்கள் வந்து இதில் எதுவுமே பண்ண வேண்டாங்க, அடுப்பில் கூட வைக்காமல் இந்த கீரையை எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம். கீரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸை அப்படியே போட்டுடலாங்க. உப்பு, உப்பு நீங்கள் வந்து இப்போது அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட அந்த அரை கப்பு தண்ணி, அவ்வளோதான். இதை இனிமேல் நம்ம மூடி வெயிட் போட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வர வரைக்கும் வைக்க போகிறோம். இந்த கீரை வைக்கும்போது நம்ம விசில் கூட நிறையா விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் நிறையா விசில் விட்டீங்கன்னா அப்புறம் கீரையோட அந்த சத்து எல்லாமே போயிடும். மேக்ஸிமம் 3, நீங்கள் வேணால் 2 விசில்ஸில் கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை வந்து விசில் அந்த அடங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறி இதானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இவ்வளோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து இந்த ரைஸில் இந்த கீரையை போட்டு சாப்பிடுவாங்க. இந்த கீரை அதுக்கப்புறம் மீதி இருந்ததுன்னா நான் வந்து இதை அப்படியே பாலக் பன்னீர் மாதிரி ஆக்கிடுவேன். நீங்கள் பாலக் பன்னீர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பாசிப்பயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விசில் வந்திருக்கு. பாசிப்பயிர் ஆட் பண்ணாமல் நீங்கள் பாலக் பன்னீர் வந்து கீரை பண்ணி நீங்கள் பண்ணலாம், அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த கீரை வச்சாலே வந்து ஒன்று காலியாகிடும், இல்லை மீதி இருந்ததுன்னா அடுத்த நாள் பாலக் பன்னீர் ஆக்கிடுவேன். இப்போ இன்னும் ஒரு விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ண போகிறேன், நான் 3 விசில் வைக்கல இன்னைக்கு. பட் உங்களுக்கு 3 விசில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3வது விசில் கூட விட்டுக்கலாம். இப்போவே நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு, நம்ம உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், மொத்தம் அந்த கீரை எல்லாத்தையும் உள்ளே போடும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் ஒரு 1 டீஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள், அதாவது ஏதாவது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ அதுவும் போட்டிருக்கேன். பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ கீரை வச்சோம். இப்போது வந்து அந்த 250 கிராம் கீரை வந்து இவ்வளோ தான் இருக்குது.
ஸோ நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் குக்கரை திறந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் எடுத்து போட்டு அரைக்கணும். இப்படியே சூடாக போட்டு அரைச்சிங்கன்னா அப்புறம் மிக்சியில் இருந்து தெரிச்சிடும். ஸோ அதனால் நல்லா ஆற விட்டு போடுங்க. ஆறு விட்டு போடும்போது நம்ம இந்த இதில் அரை கப்பு தண்ணி ஊற்றியிருக்கோம். இந்த அரை கப்பு ஃபுல்லாக நான் ஊற்ற மாட்டேன், அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்து நல்லா இருக்குது, சாஃப்டாகி ரெண்டு விசிலுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம இப்போ மிக்சியில் போட போகிறோம். இப்போ நீங்கள் இதுலேயே தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு, முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் இருக்கிற மீதி தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து இந்த கீரையை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து பவுலில் ஊற்றலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் இனிமேல் அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் இந்த தண்ணியில் இந்த மீதி தண்ணியை ஊற்றி அந்த மிக்சியில் இருக்கிற அந்த எல்லா இதையும் வந்து ஜஸ்ட்டு சும்மா அலசி ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். அலசி ஊற்றினதுக்கப்புறம் ஜஸ்ட் தாளிச்சு எடுக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். கீரையை வந்து தாளிக்க போகிறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப் இந்த கீரை பண்ணுறதுல. ஸோ கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு இதாவது திருப்பி அதே மாதிரி கடுகு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம். நான் சும்மா இது வந்து பசங்களுக்கு வைக்கிறதுனால ஜஸ்ட்டு ட்ரை சில்லி வந்து இவ்வளோண்டு தான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வைக்கிறதுனா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய சில்லியாகவே போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை. கடுகு வெடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை போட்டு கடைசியில் அந்த கீரையில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டோம்னா டேஸ்டியான யம்மி கீரை ரெடி. இதை வந்து நீங்கள் ஹாட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இல்லை வேறு எதுவும் இப்போது சாம்பார் வச்சுருக்கீங்க இல்லை எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். என்னோடய ஃபேவரெட் வந்து நான் எப்போவுமே இந்த கீரையை வந்து தயிர் ஊற்றி ரைஸில் தயிர் ஊற்றி சைடுக்கு தொட்டு சாப்பிட்டுக்குவேன். அது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லதாங்க கருவேப்பிலை போட்டு ஊற்றிடலாம். இப்போது நான் எப்போவுமே இதை வந்து இப்படியே வச்சிருவேன். நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. கௌசல்யா சொன்ன மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யார சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.